Meaning of accounting ratios. Ratio is the mathematical expression of relationship between two related or interdependent items. The ratio அப்படிங்கிறது ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன். எதை பண்ணோம் அப்படின்னா ரெண்டு நம்பர் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பை மென்ஷன் பண்ணுறது காட்டுறது அப்படிங்கிறது தான் வந்து ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். வென் ரேஷியோஸ் ஆர் கேல்குலேட்டட் ஆன் த பேஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் தென் ஆர் கால்ட் அக்கௌண்டிங் ரேஷியோஸ். இதில் என்னென்னா ஒரு ரேஷியோ நம்ம கேல்குலேட் பண்ணுறோம் இல்லையா, அது அக்கௌண்டிங் ரேஷியோ அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா அது பேர் அக்கௌண்டிங் ரேஷியோஸ். Definition of the ratio analysis. According to Myers, ratio analysis is the study of relationship among various financial factors in a business. Ratio analysis is a study of relationship among the various financial factors. Financial factors financial statement over items. Asset, liabilities, purchases, sales, எல்லாமே நம்ம என்னென்னு சொல்லுவோம் ஃபினான்ஷியல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபேக்டர்ஸை பற்றி படிக்கிறது ஸ்டடி வேரியஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அமாங் தி வேரியஸ் ஃபேக்டர்ஸ் ஃபினான்ஷியல் ஃபேக்டர் கரண்ட் அசட் இருக்கும் கரண்ட் லைபிலிட்டி இருக்கும் இது ரெண்டையும் வந்து படிக்க ஸ்டடி ரிலேஷன்ஷிப் படிக்கிறது தான் நம்ம ரேஷியோ அனலைசஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ரேஷியோ அனலைஸ் அ டூல் இது ஒரு டூல் விச் இன்வால்வ்ஸ் அனலைசிங் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பை கால்குலேட்டிங் வேரியஸ் ரேஷியோஸ். இந்த ரேஷியோஸை ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க ஒவ்வொரு ஐட்டம்ஸையும் ஒவ்வொரு அக்கௌண்ட்டையும் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். இந்த அதே மாதிரி இட் இஸ் அ டூல் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனலைசஸ் இன் விச் இன்டர்ஃபரன்ஸ் ஆர் ட்ரா பேஸ்ட் ஆன் த காம்பிடேஷன் அண்ட் த அனலைஸ் ஆஃப் த டிஃப்ரெண்ட் ரேஷியோ. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் டிஃப்ரெண்ட் ரேஷியோஸை அனலைஸ் பண்ணலாம் டிஃப்ரெண்ட் ரேஷியோ நம்ம கண்டுபிடிக்கலாம். அக்கௌண்டிங் ரேஷியோஸ் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் பியூர் பர்சன்டேஜ் அண்ட் டைம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் ரேஷியோஸை நம்ம என்ன மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், இட் இஸ் எக்ஸ்பிரஸ் அஸ் கோஷியன்ட் பியூர் அப்படிங்கிறது நம்ம எப்படி பண்ணுவோம் கோஷியண்ட்டாக பண்ணுவோம். தட் இஸ் 2:1 அப்படின்னு சொல்லுவோம், 1:4 1:2 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இது வந்து பியூர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் நமக்கு தெரியும் பர்சன்டேஜுங்கிறது 25% வாரது வந்து 25% இருக்குது 50%ஆக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறது. இன்னொன்று டைம் அப்படிங்கிறது இட் இஸ் எக்ஸ்பிரஸ் அஸ் அ சர்ட்டன் நம்பர் ஆஃப் டைம் ஆஃப் அ பர்டிகுலர் ஃபிகர். தட் இஸ் எத்தனை ஒரு டைம் அதாவது 4 மடங்கு 5 times 4 times அப்படின்னு சொல்லுவேன், அது 5 மடங்குன்றது 6 மடங்குன்றது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இது நம்ம வந்து இந்த மாதிரி சொல்கிறது வந்து டைம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம அக்கௌண்டிங் ரேஷியோ வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணோம் அப்படின்னா 2:1 ஆர் 25% அப்படின்னு அப்படி இல்லைனா 4 times 5 times அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த மாதிரி தான் நம்ம அக்கௌண்டிங் ரேஷியோவை என்ன பண்ணுவோம் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ரேஷியோ அனலைசஸ். வாட் இஸ் த ஆப்ஜெக்ட் ஃபார் ரேஷியோ அனலைசிஸ் நம்ம ஏன் ஆப்ஜெக்ட் ரேஷியோ அனலைசிஸை நம்ம ஏன் பண்ணணும், ஒய் வி ஆர் மேக்கிங் திஸ் ரேஷியோ அனலைசிஸ், வாட் ஆர் த ஆப்ஜெக்டிவ் ஆஃப் ரேஷியோ அனலைசிஸ், டு சிம்பிளிஃபை அக்கௌண்டிங் ஃபிகர்ஸ். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்டிங் ஃபிகரை சிம்பிளிஃபை பண்ணுறது தட் இஸ் பார்த்தீங்கன்னா 4 lakhs அப்படின்னு இருக்குது. 4 lakhs அப்படிங்கிறது இன்னொன்று அசட் வந்து 4 lakhs இருக்குது லைப்ரரிஸ் வந்து 2 lakhs இருக்குது அப்படிங்கிறதோட இது வந்து 4:2 ஆர் 2:1 அப்படின்னு அப்போ என்ன பண்ணலான்னா இது கொஞ்சம் சிம்பிளிஃபையாக இருக்கும், இது 2 மடங்காக இருந்தால் இது 1 மடங்கு. ஸோ நமக்கு பார்த்தாவே புரியுது. ஸோ அக்கௌண்டிங் ஃபிகர்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணுறது. ரெண்டாவது டு ஃபெசிலிட்டேட் அனலைசிஸ் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம் அனலைஸ் பண்ண போகிறோம். டு அனலைஸ் தி ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி ஆஃப் தி பிஸ்னஸ். பிஸ்னஸோட ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சியை நம்ம அனலைஸ் பண்ணுறது. அது என்னது வி ஆர் வெதர் வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ் இல்லைனா சேல்ஸ் எவ்வளோ இருக்குது, அதே மாதிரி வந்து கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது, சேல்ஸுக்கும் கிராஸ் ப்ராஃபிட்டுக்கும் பார்க்குறது. ஒரு ஆப்ரேஷன் எஃபிஷியன்சி ஒரு மிஷின் எந்தளவுக்கு ஓடி இருக்குது இல்லை இந்த ஒரு ஒர்க்கர் வந்து எந்தளவுக்கு ஒர்க் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு இது அந்த பிஸ்னஸோட ஆப்ரேட்டிங் எஃபிஷியன்சி வெதர் இட் இஸ் மூவ் டுவர்ட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அந்த மாதிரிலாம் பார்க்குறதுக்கு நம்ம ரேஷியோ அனலைஸ் யூஸ் பண்ணுறோம். டு ஹெல்ப் இன் பட்ஜெட்டிங் அண்ட் ஃபோர்காஸ்டிங். இன்னொன்று இந்த ரேஷியோ அனலைஸ் பார்த்திங்கன்னா இதனால் அனலைஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண முடியும் பட்ஜெட்டையும் பட்ஜெட்டை கரெக்டாக போட முடியும். அதே மாதிரி ஃபோர்காஸ்ட் ஃப்யூச்சரை நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணலாம். தட் இஸ் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணணுமா வேணாமா எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இதை டிசைட் பண்ணலாம். டு ஃபெசிலிட்டேட் இன்ட்ரா ஃபர்ம்
அண்ட் இன்டர் ஃபர்ம் கம்பாரிசம் ஆஃப் த பர்ஃபார்மன்ஸ். இந்த ரேஷியோ அனலிசிஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இன்ட்ரா ஃபர்ம் அண்ட் இன்டர் ஃபர்ம், ஒரு டிபார்ட்மெண்ட் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஒரு கம்பாரிசமும், இல்லை கம்பெனி ஏ அண்ட் பி அப்படிங்கிறதுக்குள்ளே ஒரு பர்ஃபார்மன்ஸை நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த ரேஷியோ அனலிசிஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட், கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் த ரேஷியோஸ். இந்த ரேஷியோஸ் அப்படிங்கிறது நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். எப்படி பண்ணலாம், ட்ரெடிஷ்னல் கிளாஸிஃபிகேஷன் அண்ட் ஃபங்க்ஷனல் கிளாஸிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ட்ரெடிஷ்னல் கிளாஸிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் ஷீட் ரேஷியோ, இன்கம் ஸ்டேட் ரேஷியோ, இன்டர் ஸ்டேட்மெண்ட் ரேஷியோ. பேலன்ஸ் ஷீட் ரேஷியோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் ஷீட்டில் இருக்க ஒவ்வொரு ஐட்டமும், தட் இஸ் வித்தின் த பேலன்ஸ் ஷீட், பேலன்ஸ் ஷீட்டில் இருக்க ரெண்டு ஐட்டமை நம்ம கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, அது என்னது, இட் இஸ் அ பேலன்ஸ் ஷீட் ரேஷியோ. இஃப் போத் ஐட்டம்ஸ் இந்த ரேஷியோ ஆர் ஃப்ரம் பேலன்ஸ் ஷீட், அதாவது ரெண்டு ஐட்டம் எடுப்போம் இல்லையா, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ ஐட்டம் அப்படின்னு படித்தோம் இல்லையா. ஸோ இது அந்த ரெண்டு ஐட்டம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, பேலன்ஸ் ஷீட்லேருந்து எடுத்துருப்போம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது இட் இஸ் கிளாஸ்மேட் த பேலன்ஸ் ஷீட் ரேஷியோ. அது என்னென்னு சொல்லுவோம், பேலன்ஸ் ஷீட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், கரண்ட் அசட்டே இருக்குது, இன்னொன்று கரண்ட் லைபிலிட்டி இருக்குது. இது ரெண்டுமே எங்கே இருக்குது, ஒன்று அசட் சைடில் இருக்கும், ஒன்று லைபிலிட்டி சைடில் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ரிலேஷன்ஷிப்பையும் பார்க்குறது நம்ம பேலன்ஸ் ஷீட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். இன்கம் ஸ்டேட் ரேஷியோ, இன்கம் ஸ்டேட்மெண்ட் ரேஷியோ. இஃப் த டூ ஐட்டம்ஸ் இன் த ரேஷியோ ஆர் ஃப்ரம் இன்கம் ஸ்டேட்மெண்ட், இட் இஸ் கிளாஸ்ஃபைட் அஸ் த இன்கம் ஸ்டேட்மெண்ட் ரேஷியோ. இன்கம் ஸ்டேட்மெண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது என்னது, ரெண்டு ஐட்டமும் எங்கேருந்து இருக்கும், இன்கம் ஸ்டேட்மெண்ட்லேருந்து இருக்கும். அப்படின்னு அர்த்தம், ஒன்று சேல்ஸும் கிராஸ் ப்ராஃபிட்டும் இல்லையா. ஸோ இந்த கிராஸ் ப்ராஃபிட் எங்கே இருக்குது, இன்கம் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதுமாதிரி சேல்ஸ் எங்கே இருக்குது, இது அது இருக்கும். ஸோ இது ரெண்டையும் பார்க்கும்போது அது நம்ம என்னென்னு சொல்லுவோம், இன்கம் ஸ்டேட்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். இன்டர் ஸ்டேட்மெண்ட் ரேஷியோ, இஃப் த ரேஷியோ இஸ் கம்ப்யூட்டட் வித்தின் ஒன் ஐட்டம் ஃப்ரம் இன்கம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் அனதர் ஐட்டம் ஃப்ரம் த பேலன்ஸ் ஷீட். ஒன்று எங்கே இருக்கும், இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கும், இன்னொன்று எங்கே இருக்கும், பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது என்னது, இன்டர் ஸ்டேட்மெண்ட் ரேஷியோ. எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், பர்ச்சேஸ் இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணுறோம் இல்லையா, அப்போது பேபிள், நம்ம இன்னும் எவ்வளோ பே பண்ண வேண்டியிருக்கு. ஸோ பர்ச்சேஸையும் பேபிளும் கம்பேர் பண்ணி பார்க்குறது, இல்லைனா அந்த ரிலேஷன்ஷிப்பை படிக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், இன்டர் ஸ்டேட்மெண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, ட்ரெடிஷ்னல் கிளாஸிஃபிகேஷன் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷனல் கிளாஸிஃபிகேஷன். ஃபங்க்ஷனல் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃபங்க்ஷனல் கிளாஸிஃபிகேஷனில் இட் இஸ் கிளாஸிஃபைட் இன்டூ ஃபோர். ஓகே, ஒன்று லிக்விடிட்டி ரேஷியோ, லிக்விடிட்டி ரேஷியோ, லாங் டேர்ம் சால்வன்சி ரேஷியோ, டேர்ன் ஓவர் ரேஷியோ, ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ அப்படின்னு நாலு இருக்குது. என்னது, லிக்விடிட்டி ரேஷியோ, லாங் டேர்ம் சால்வன்சி ரேஷியோ, டேர்ன் ஓவர் ரேஷியோ, ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன அர்த்தம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிசனியா, ஃபங்க்ஷனல் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ரேஷியோஸ். ஒன்று லிக்விடிட்டி ரேஷியோ, இந்த லிக்விடிட்டி ரேஷியோவில் ரெண்டு இருக்கும், ஒன்று கரண்ட் ரேஷியோஸும் இன்னொன்று குவிக் ரேஷியோஸும். ஒன்று கரண்ட் அண்ட் குவிக் ரேஷியோ. லாங் டேர்ம் சால்வன்சி ரேஷியோவில் டெட் ஈக்விட்டி ரேஷியோ, ப்ரொப்ரேட்டரி ரேஷியோ, கேபிட்டல் கேரிங் ரேஷியோ. நெக்ஸ்ட்டு டேர்ன் ஓவர் ரேஷியோ பார்த்திங்கன்னா, ஸ்டாக் டேர்ன் ஓவர் ரேஷியோ, டெட் ட்ரேட் ரிசியபிள் டேர்ன் ஓவர் ரேஷியோ, ட்ரேட் பேபிள் டேர்ன் ஓவர் ரேஷியோ, ஃபிக்ஸட் அசட் டேர்ன் ஓவர் ரேஷியோ அப்படின்னு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ. ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ பார்த்தீங்கன்னா, கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ, நெட் ப்ராஃபிட் ரேஷியோ, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு இருக்குது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வாட் இஸ் கரண்ட் அசட் அண்ட் கரண்ட் லைபிலிட்டிஸ். ஓகே, கரண்ட் அசட், கரண்ட் அசட் என்ன, கரண்ட் அசட் ஆர் தோஸ் அசட் தட் ஆர் எய்தர் இன் த ஃபார்ம் ஆஃப் கேஷ் ஆர் கேஷ் ஈக்குவலண்ட் ஆர் கேன் பி கன்வெர்டட் இன்டு கேஷ் ஆர் கேஷ் ஈக்குவலண்ட் இன் அ ஷார்ட் டைம், தட் இஸ் வித்தின் அ இயர் ஆர் வித்தின் எ பீரியட் ஆஃப் அன் ஆப்ரேட்டிங் சைக்கிள். கரண்ட் அசட் அப்படிங்கிறது இஸ் அ ஒரு அசட்டை நம்ம என்ன பண்ணலாம், காசா, தட் இஸ் கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியும். த கரண்ட் அசட் ஆர் தோஸ் அசட் விச் கேன் பி எய்தர் இன் த ஃபார்ம் ஆஃப் கேஷ், ஒன்று கேஷாக இருக்கும்,
அப்படின்னா கேஷ் ஈக்குவலண்ட் அது தகுந்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இட் கேன் பி கன்வெர்ட்டட் இன்டு கேஷ். அதை என்ன பண்ண முடியும், நம்மளால் கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியும். எத்தனை நாளில், வித்தின் எ இயர், ஒரு வருஷத்துக்குள்ளேயோ இல்லை வித்தின் எ பீரியட் ஆஃப் ஆப்ரேட்டிங் சைக்கிள், அந்த ரவுண்ட் சைக்கிள்குள்ளார முடித்தோம் அப்படின்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், கரண்ட் அசட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. தட் இஸ் கரண்ட் அசட் அப்படின்னா அது எப்படி இருக்கும், தட் இஸ் ஒன் இயர்க்குள்ளார நம்ம அதை கேஷாக கன்வெர்ட் பண்ண முடிகிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது இல்லையா, இந்த கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணலாம், ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். அதை ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்க, கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, இதை நம்ம என்ன பண்ணோம், சீக்கிரமாக நம்ம பணமாக்கலாம். இப்போ ஒரு டெபாசிட் பண்ணியிருக்கோம், நம்ம ஷார்ட் டேர்ம் 3 மந்த்ஸ்க்கு இல்லைனா 4 மந்த்துக்கு நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கோம். இதை நம்ம என்ன பண்ணலாம், வி கேன் வித்ட்ரா த அமௌண்ட் ஃப்ரம் த பேங்க். இன்வென்ட்ரிஸ், இன்வென்ட்ரிஸ் அப்படின்னா ஸ்டாக்கு இல்லையா, நம்ம கையில் இருக்க ஸ்டாக், கடையில் கொஞ்சம் ஸ்டாக் இருக்குது, அந்த ஸ்டாக் என்ன பண்ணலாம், சேல்ஸ் பண்ணால் நமக்கு பணம் வந்துடும். இல்லை நம்ம பணம் வேணும்போது நம்ம அதை நம்ம என்ன பண்ணலாம், யார்டேச்சு விற்று நம்ம அதை பணமாக்கிக்கலாம். நெக்ஸ்ட் ட்ரேட் ரிசியபிள், ட்ரேட் ரிசியபிள் நம்ம கொடுக்க வேண்டிய பணம், யார்கிட்ட நம்ம கடன் கொடுத்துருப்போம் இல்லையா, அவங்ககிட்ட நம்ம திருப்பி வாங்கிக்க முடியும். தென் கேஷ், இந்த ட்ரேட் ரிசியபிள் பார்த்திங்கன்னா ட்ரேட் பில் ரிசியபிள், சண்டே டெட்டர்ஸ் இதெல்லாம் வந்து அதில் வருவாங்க. கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் அப்படின்னு அர்த்தம், கேஷ் இன் ஹேண்ட் நம்ம கையில் பணம் இருக்கு இல்லையா, பிஸ்னஸில் பணம் இருக்கும் கையில், அது அதேமாதிரி கேஷ் அட் பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் இருக்கும். இதெல்லாம் என்னென்னு சொல்லுவோம், கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஷார்ட் டேர்ம் லோன் அண்ட் அட்வான்ஸ் கிவன், சில பேர் நான் பண்ணுவோம், லோன் ஷார்ட் டேர்ம் லோன் வாங்கியிருப்போம், அந்த ஷார்ட் டேர்ம் லோன் அப்படிங்கிறது அண்ட் அட்வான்ஸஸ் கிவன், பணத்தை நம்ம என்ன பண்ணியிருப்போம், அட்வான்ஸ் கொடுத்துருப்போம். அந்த மாதிரி இருக்கிறதுலாம் என்னது, கரண்ட் அசட் அப்படின்னு சொல்லுவோம். அதர் கரண்ட் அசட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ், அக்ரூடு இன்கம் எக்ஸட்ரா. இதில் என்னென்னா ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ் என்ன, நம்ம ஒரு செலவை முன்கூட்டியே கட்டுறது இல்லையா, ஒரு செலவு நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரீபெய்டு முன்கூட்டியே கட்டுறோம், அது நமக்கு கரண்ட் அசட். அதே மாதிரி அக்ரூடு இன்கம், நமக்கு வர வேண்டிய பணம் இன்னும் வராமல் இருக்குது, அது நம்ம என்ன சொல்லுவோம், கரண்ட் அசட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே நெக்ஸ்ட் கரண்ட் லைபிலிட்டி, கரண்ட் லைபிலிட்டி அப்படிங்கிறது, கரண்ட் லைபிலிட்டிஸ் ஆர் தோஸ் லைபிலிட்டிஸ் விச் ஆர் ரீபேபிள் இன் ஷார்ட் டைம். கொஞ்ச நாள் என்ன பண்ணும், வி ஹாவ் டு ரீபே இன் அ ஷார்ட் டைம், தட் இஸ் வித்தின் எ இயர் ஆர் வித்தின் எ பீரியட் ஆஃப் அண்ட் ஆப்ரேட்டிங் சைக்கிள். ஒன்று அதை என்ன பண்ணிக்கணும், ஒரு வருஷத்துக்குள்ளே கட்டணும், இல்லை ஒரு ஆப்ரேட்டிங் பீரியட்குள்ளே நம்ம அதை வித்தின் த பீரியட் ஆஃப் ஆப்ரேட்டிங் சைக்கிள், அந்த சைக்கிள் முடியறதுக்கு முன்னாடி நம்ம அதை கட்டியிருக்கணும் அப்படின்னு இருந்தால் அது கரண்ட் லைபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கரண்ட் லைபிலிட்டிஸில் ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ், ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ்னா ஒரு 6 மாதத்துக்கு கடன் வாங்குறது, 8 மாதத்துக்கு கடன் வாங்குறது இந்த மாதிரி. அதேமாதிரி ட்ரேட் பேபிள்ஸ் அப்படின்னா பில் பேபிள், சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் இவங்களாம் ட்ரேட் பேபிள்ஸில் வருவாங்க. அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பென்சஸ் பேபிள் இன்கம் ரிசீவ் இன் அட்வான்ஸ், அதாவது என்ன பண்ணும், இன்னும் நம்ம அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்ன்னு கூட சொல்லலாம். இன்கம் ரிசீவ் இன் அட்வான்ஸ், ஒரு பணம் நம்ம என்ன பண்ணிட்டோம், முன்கூட்டி வாங்கிட்டோம் அப்படின்னா அது கரண்ட் லைபிலிட்டி. நெக்ஸ்ட் ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ், ப்ரொவிஷன்ஸ் வைப்போம் இல்லையா, அது ஷார்ட் டேர்மாக இருந்தால் இதெல்லாம் என்ன வரும், இதெல்லாம் கரண்ட் லைபிலிட்டிஸில் வரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லிக்விடிட்டி ரேஷியோ அப்படின்னு பார்க்க போகிறோம். லிக்விடிட்டி ரேஷியோ அப்படிங்கிறது கரண்ட் ரேஷியோவும் குவிக் ரேஷியோவும் நம்ம என்ன சொல்லுவோம், லிக்விடிட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெசனில் நம்ம நிறைய ஃபார்முலா தான் படிப்போம். இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் வந்து சும்மா புரிஞ்சிக்கிட்டாவே போதும், நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. எப்பயுமே ஃபார்முலாஸை நீங்கள் மனப்பாடம் பண்ணாதீங்க, ஜஸ்ட் அந்த கான்செப்ட் என்ன அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிக்கிட்டாவே நம்ம கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம், இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கரண்ட் ரேஷியோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அசட் டிவைட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ், கரண்ட் அசட்லேருந்து லைபிலிட்டி நம்ம என்ன பண்ணும், டிவைட் பண்ணும். இந்த கரண்ட் அசட்னா என்ன அப்படின்னு பார்த்து இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது என்ன அப்படின்னா இந்த கரண்ட் அசட், கரண்ட் ரேஷியோ எதை சொல்லுது அப்படின்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி கரண்ட் அசட் அண்ட் கரண்ட் லைபிலிட்டி. இது என்னது, கரண்ட் அசட்டையும் கரண்ட் லைபிலிட்டியும் ஒரு அதோட உள்ள ரிலேஷன்ஷிப் டிஃப்ரென்ஸை காட்டுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏ அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு ஒரு 5 லேக்ஸ்க்குள்ளே அசட் இருக்குது, கரண்ட் அசட் அப்படிங்கிறது ஒரு 5 லேக்ஸ்க்கு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைபிலிட்டி அப்படிங்கிறது 3 லேக்ஸாக இருக்குது. ஓகேவா,
அப்போ அவங்க கையில் என்ன இருக்குது? தே ஆர் ஏபிள் டு ரீபே த டெட்ஸ். அவங்க கடன் கட்டத்துக்குள்ள எபிலிட்டியில் இருக்காங்க. தே கேன் ரீபே தி டெட்ஸ். அவங்களால் பணம் கடன் கட்ட முடியும். அப்போ என்ன இருக்கும்? தே ஆர் அவங்க என்ன எப்படி இருக்காங்க? தே ஆர் சால்வெண்ட். அந்த கம்பெனி எப்படி இருக்குது? நல்ல விதமாக இருக்குது, ப்ராஃபிட்டபுளாகவும் இருக்குது. கரண்ட் ரேஷியோ கிவ்ஸ் த ப்ரொப்போர்ஷன் ஆஃப் த கரண்ட் அசட் டு கரண்ட் லைபிலிட்டிஸ் ஆஃப் த பிஸ்னஸ் கன்சர்ன் அப்படின்னு சொல்கிறான். அதாவது ப்ரொப்போர்ஷன் அசட் எவ்வளோ இருக்குது, லைபிலிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறது. இட் இஸ் கம்ப்யூட்டட் பை டிவைடிங் கரண்ட் அசட் பை கரண்ட் லைபிலிட்டி. நம்ம எப்படி கம்ப்யூட் பண்ணுவோம்? அசட்லேருந்து டிவைட் பை லைபிலிட்டி பண்ணோம்னா நமக்கு கரண்ட்டு ரேஷியோ கிடைக்கும். கரண்ட் ரேஷியோ இண்டிகேட் எபிலிட்டி ஆஃப் அன் என்டிட்டி டு மீட் இட் கரண்ட் லைபிலிட்டிஸ் அண்ட் வென் தே ஆர் டியூ ஃபார் பேமெண்ட். அவங்களுக்கு கட்ட வேண்டிய காசை நம்ம கட்ட முடியும். அதாவது கரண்ட் ரேஷியோனா இண்டிகேட் பண்ணுறது எபிலிட்டி டு மீட் தி கரண்ட் லைபிலிட்டிஸ். அவங்களால லைபிலிட்டிஸ் கரண்ட் லைபிலிட்டிஸை தீர்க்க முடியும், அவங்களால அந்த ஃபேஸ் பண்ண முடியும். தட் இஸ் அவங்களுக்கு தேவையான லைபிலிட்டி கொடுக்கறதுக்கு தேவையான அசட்டு அவங்க கையில் இருக்குது அப்படின்னு காட்டுறது அந்த கரண்ட் ரேஷியோ. நெக்ஸ்ட் குவிக் ரேஷியோ. குவிக் ரேஷியோ கிவ்ஸ் த ப்ரொப்போர்ஷன் ஆஃப் த குவிக் அசட் டு கரண்ட் லைபிலிட்டிஸ். கரண்ட் லைபிலிட்டிஸ் என்ன ப்ரொப்போர்ஷன் இருக்குது அப்படின்னு காட்டுறதான். இட் இண்டிகேட்ஸ் வெதர் த பிஸ்னஸ் கன்சர்ன் இஸ் இன் த பொசிஷன் டு ரீபே இட்ஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ் ஆஸ் அண்ட் வென் தே பிகம் டியூ அவுட் ஆஃப் தி குவிக் அசட். லைபிலிட்டிஸ் டியூ ஆகும்போது கையில் இருக்கிற குவிக் அசட் வச்சு அவங்க என்ன பண்ண முடியும்? பிஸ்னஸை ரீபே பண்ண முடியுமா, லைபிலிட்டி ரீபே பண்ண முடியுமான்னு பார்க்குறது. இன்னொன்று குவிக் அசட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கரண்ட் அசட் அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்குள்ளார வி ஹாவ் டு கன்வெர்ட்டட் இன்டு கேஷ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. கரண்ட் அசட்டுங்கிறது ஒரு அசட்டை ஒரு வருஷத்துக்குள்ளே நம்மளால் பணமாக்கக்கூடியதுங்கிறது நம்ம கரண்ட் அசட் அப்படிங்கிறோம். இதில் இன்வென்ட்ரிஸையும் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸையும் நம்ம இன்க்ளூட் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா இன்வென்ட்ரிஸ் என்ன? ஸ்டாக் இல்லையா. இப்போ ஒரு ஸ்டாக், ஒரு கடையிலோ ஸ்டாக் இருக்குது, ஒரு ஷாப்பில் ஸ்டாக் இருக்குது. அந்த ஸ்டாக்கு வந்து என்ன ஆகும்? கன்வெர்ட் பண்ணணும், கேஷாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இட் டேக் சம் டைம். அது என்ன பண்ணும்? விற்று தான் பணமாக்கும், பணமாக்க முடியும். ஸோ அதுக்கு என்ன ஆகும்? கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போ அதை என்ன பண்ண முடியாது? நம்ம நினச்ச மாதிரி உடனே நம்ம கைக்கு அது பணம் வந்து சேராது. ஸோ இன்வென்ட்ரிஸை நம்ம அதில் இன்க்ளூட் பண்ண மாட்டோம். ரெண்டாவது ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ். ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? இந்த இடத்துல இதை நம்ம லிக்விட் அசட்டாக கன்சிடர் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா ஒரு தடவை நம்ம பே பண்ணிட்டோம், எக்ஸ்பென்சஸ் பெய்ட் இன் அட்வான்ஸ் அப்படின்னா அது நம்ம என்ன பண்ண முடியும்? இட் கனாட் பி கன்வெர்ட்டட் இன்டு கேஷ். அதை பணமாக்க முடியாது. ஒரு ஆள்கிட்ட பணம் கொடுத்துட்டோம் அப்படின்னா, அட்வான்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது நம்ம பணமாக்க முடியாது. பட் என்ன பண்ணலாம்? ஒன்லி த பெனிஃபிட் கேன் பி டிரைவ்டு. அதில் நம்ம கொடுத்த காசுக்கு அவங்க செய்ய வேண்டிய வேலையோ இல்லை என்ன கொடுத்து எதுக்காக நம்ம கொடுத்தோமோ அந்த விஷயத்தை நம்மளால் செய்ய முடியும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கரண்ட் ரேஷியோவில் குவிக் அசட் டிவைட் பை கரண்ட் லைபிலிட்டி அப்படிங்கிறது தான் அதோடய ஃபார்முலா. இதில் குவிக் அசட் அப்படிங்கிறது கரண்ட் அசட்லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம்? இன்வென்ட்ரிஸையும் ப்ரீபெய்டையும் மைனஸ் பண்ணிவிடுவோம். பண்ணிவிட்டு வரதை நம்ம என்ன சொல்லுவோம்? குவிக் அசட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் டு தி லாங் டேர்ம் சால்வென்சி ரேஷியோ. லாங் டேர்ம் சால்வென்சி ரேஷியோ இஸ் கிளாஸிஃபைட் இன்டூ டெட் ஈக்விட்டி ரேஷியோ, ப்ரொப்ரைட்டி ரேஷியோ, கேபிட்டல் கியரிங் ரேஷியோ. எஸ், லாங் டேர்ம் சால்வென்சி மீன்ஸ் ஃபர்ம்ஸ் எபிலிட்டி டு மீட் இஸ் லைபிலிட்டி இன் த லாங் ரன். அதாவது ஒரு பிஸ்னஸோடைய ஃபர்மோடைய எபிலிட்டி, அதாவது லாங், ரொம்ப நாளைக்கு அவங்களோட லைபிலிட்டிஸை மீட்